வேதாந்தம் புத்தகத்திலிருந்து முதற் பகுதி அத்தியாயம் 1 ஸ்ரேயஸ் மற்றும் பிரேயஸ். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது முதுமொழி. பிறந்தது முதல் நம்மை வழி நடத்துவது நமது தாய் தந்தையர் மட்டுமே. பிறகு இந்த சமுதாயம் வழி நடத்துகிறது. நமது தாய் தந்தையரும் நமது சமுதாயமும் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த கலாச்சாரமே நமது அடிப்படை பின்புலமாக நமக்கு அமைந்துள்ளது. இந்திய தாய் ஒருவர் வெளிநாட்டில் வசிக்கும் போது தனது குழந்தைக்கு உணவை கையால் வாயில் ஊட்டியதற்காக அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு விட்டது. அவர்கள் கலாச்சாரம் வேறு, நமது கலாச்சாரம் வேறு. சிறப்பிலேயே நாம் ஒரு கலாச்சார சூழலில் வளர்ந்து வருகிறோம். நமது வாழ்வை நாமாக தீர்மானிக்கும் தகுதிக்கு வரும்போது நாம் நமது அறிவுக்கு துணையாக வேதங்களையும் பயன்படுத்திக் கொள்கிறோம். வேதங்கள் 2 செய்திகளை நமக்கு கூறுகின்றன. உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என நமது வாழும் முறையை விளக்குகிறது. இது பற்றிய வேதங்களின் கூற்று தர்ம விஷயே என கூறப்படுகிறது. வேதங்கள் கூறும் 2வது செய்தி முக்தி மோக்ஷம் பிரம்மத்தை பற்றியது. முதலாவது பகுதி கர்மகாண்டம் எனவும் 2வது பகுதி ஞான காண்டம் எனவும் பிரிக்கப்படுகிறது. தர்மத்துடன் வாழ்ந்திடுவதை பற்றி 1வது பகுதி கூறுகிறது. மனித வாழ்வின் லட்சியமான மோக்ஷம் பற்றி 2வது பகுதி கூறுகிறது. இந்த 2 பகுதிகளும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. எந்த பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் செய்தி ஒன்றுதான். 1வது பகுதி தர்ம விஷயே, 2வது பகுதி பிரம்ம விஷயே. 1வது பகுதி விவகாரிக சத்தியத்தை பற்றி பேசுகிறது. 2வது பகுதி பரமார்த்திக சத்தியத்தை பற்றி பேசுகிறது. 1வது பகுதி நாம் செய்ய வேண்டிய செயலை பற்றி பேசுகிறது. 2வது பகுதி நாம் உண்மையில் யார் என நம்மை பற்றிய ரகசியத்தை பற்றி பேசுகிறது. 2ம் பகுதிதான் வேதங்கள் கூறும் முடிவான நிலை. முடிவை முடிவாக அந்தமாக கூறுவதால் அந்த பகுதி வேதாந்தம் என கூறப்படுகிறது. வேதத்தின் அந்தமான முடிவான பகுதியை பற்றி விளக்கமாக கூறுவதுதான் உபனிஷத்துகள் என கூறப்படுகின்றன. உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? நாம் வசிப்பதற்கு வீடு தேவைப்படுகிறது, உடுப்பதற்கு துணி தேவைப்படுகிறது, உண்பதற்கு உணவு தேவைப்படுகிறது. இவைகள் அனைத்தும் பொருட்களாகும். இந்த பொருட்களை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. இதை நமது சாஸ்திரங்கள் அர்த்தக என்று சுட்டிக்காட்டுகின்றன. அர்த்த என்றால் பொருட்கள் என்று அர்த்தம். எல்லா பொருட்கள் மீதும் நாம் ஈடுபாடு காட்டுவதில்லை. எந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கின்றனவோ அந்த பொருட்களோடுதான் நாம் ஈடுபாடு கொண்டுள்ளோம். இன்பத்தின் மீது நாம் கொண்டுள்ள ஈடுபாட்டை காமக என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. காம என்பது இன்பத்தின் மீது கொண்டுள்ள ஈடுபாடு என்று பொருள். தர்ம நெறிப்படி வாழ்ந்து பொருட்களை சம்பாதிப்பதும் அதனை அனுபவிப்பதும் சாஸ்திரங்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. இன்பத்தின் மீதுள்ள ஈடுபாடுதான் நம்மை இயக்கும் சக்தியாக இருக்கிறது. இன்பம் கிடைக்கும் என்ற நோக்கத்தில்தான் நாம் பொருட்களோடு தொடர்பு கொள்கிறோம், பொருட்களை சேகரிக்கிறோம். குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கென்று குழந்தை சந்தோஷப்படுமே என்று நாம் அலுவலகத்தில் இருந்து வரும்போது குழந்தைக்கு பிடித்தமான ஐஸ்கிரீமை வாங்கி வருகிறோம். வந்த பிறகுதான் தெரிகிறது குழந்தைக்கு காய்ச்சல் என்று. ஐஸ்கிரீம் இருந்தாலும் அதனை அனுபவித்து இன்பம் அடைய முடியவில்லை. பொருள் இருந்தாலும் இன்பம் கிடைத்துவிடும் என்பது கட்டாயம் இல்லை. நமது முயற்சியால் பொருட்களை கொண்டு வந்து விடலாம். ஆனால் நமது முயற்சியால் இன்பத்தை கொண்டு வந்து விட முடியாது. நமது இன்பங்களுக்கெல்லாம் நமது முயற்சிதான் காரணம் என்று நம்மில் பலரும் கூறி வருகிறோம். கஷ்டப்பட்டு உழைத்து வெற்றி பெறுகிறோம், அதனால் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி நாம் நமது முயற்சியையும் இன்பத்தையும் இணைத்தே புரிந்து கொள்கிறோம். நமது இன்பத்திற்கு காரணம் நமது முயற்சி அல்ல, வேறு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நமது இன்பத்துக்கு காரணம் நமது முயற்சியாக இல்லாத பட்சத்தில் வேறு எதுதான் காரணம்? சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன?
சாஸ்திரங்களின் கூற்றுப்படி நமது இன்பத்திற்கு காரணம் என்ன? நமது இன்பத்துக்கு காரணம் நமது புண்ணியங்கள், நமது துன்பங்களுக்கு காரணம் நமது பாவங்கள். இப்படி நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இன்ப வாழ்வு வேண்டுமென்றால் புண்ணிய காரியங்களில் ஈடுபட வேண்டும், அறச்செயல்களில் ஈடுபட வேண்டும். நமது புண்ணிய கர்மாக்களின் விளைவாக நமக்கு இன்ப வாழ்வு கிடைக்கின்றது. தர்மத்தை புறக்கணித்து அதர்ம காரியங்களில் ஈடுபடும் போது அவை நம்மிடம் பாவங்களை சேர்த்து விடுகின்றன. நமது பாவங்களே நமது வாழ்வில் ஏற்படும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். இப்படி கூறுகின்றன நமது சாஸ்திரங்கள். எனது முயற்சிதான் எனது இன்பங்களுக்கு காரணம் என்று கூறிவிடலாம். ஆனால் எனது முயற்சிதான் துன்பங்களுக்கு காரணம் என்று எவரும் கூறுவதில்லை. துன்பம் வராமல் இருக்கத்தான் அனைவரும் முயற்சி செய்வார்கள். நமது முயற்சியையும் மீறி துன்பங்கள் நம்மை தாக்கிவிடுகின்றன. இன்பங்களை நோக்கமாக கொண்டு புண்ணியமான செயல்களில் ஈடுபடுவதும் அதனால் கிடைக்கும் புண்ணியத்தின் பலனாக இன்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் நம் அனைவருக்கும் பிடித்தமான வாழ்க்கையாக உள்ளது. இப்படி இன்ப வாழ்க்கையையே நாம் அனைவரும் விரும்பி மேற்கொள்கிறோம். இவ்வாறு இன்ப வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதை ப்ரேயஸ் என்று நமது சாஸ்திரங்கள் பெயரிட்டு அழைக்கின்றன. நமது புண்ணியங்களின் பலனை நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துவதுதான் இந்த ப்ரேயஸ் ஆகும். அர்த்த எனும் பொருட்களும் காம எனும் போகமும் இந்த ப்ரேயஸ் என்பதையே குறிக்கிறது. நல்ல மனிதனாக வாழ்ந்து நற்செயல்களோடு இருப்பவர்கள் அனைவரும் இந்த ப்ரேயஸ் என்னும் வாழ்க்கை முறையில் இருக்கிறார்கள். இது தவறான வாழ்க்கையா? இது சாஸ்திரங்கள் புறக்கணிக்கின்றனவா? இல்லை, இது தவறான வாழ்க்கை அல்ல. இது நாம் வாழ வேண்டிய சரியான வாழ்க்கையே. இந்த வாழ்க்கை முறையை சாஸ்திரங்களும் ஆதரிக்கின்றன, சாஸ்திரங்களும் அங்கீகரிக்கின்றன. நமது வேதங்கள் கூறும் இரண்டு பகுதிகளில் முதல் பகுதியோடு தொடர்புடையதுதான் இந்த ப்ரேயர்ஸ். அர்த்த காம என்ற இரண்டு நிலைகளுக்கும் அடுத்து வருவதுதான் மோக்ஷக. மோக்ஷக என்பதுதான் அடைய வேண்டிய கடைசி பகுதி. அர்த்த காம ஆகிய இரண்டும் சேர்ந்து முதல் பகுதியாகவும் மோக்ஷம் இரண்டாவது பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நமது வேதங்கள் கூறும் இரண்டாவது பகுதியுடன் தொடர்புடையதாக நமது சாஸ்திரங்கள் கூறுவதுதான் ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ் என்பது நாம் நமது முக்திக்காகவும் மோக்ஷத்துக்காகவும் ஆன்மாவையும் பிரம்மத்தையும் அறிவதற்காகவும் செய்யப்படும் நமது முயற்சிகளை குறிக்கிறது. அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு ஞானம் அடைவதையும் முக்தியை அடைவதையுமே நாம் நோக்கமாக கொண்டுள்ளோம். அப்படி நோக்கமாக கொண்டுள்ள நம்மை ஆத்மசாதகன் அல்லது முமுக்ஷு என்று கூறுகின்றோம். அஞ்ஞானத்திலிருந்து விடுபடவும் ஞானமடையவும் சித்த சுத்தி மிகவும் அவசியம் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்த சுத்தி என்பது மன தூய்மையை குறிக்கிறது. மனம் தூய்மை அடைந்த நிலையிலேயே ஞானம் நமக்கு சாத்தியமாகிறது. நம் மனம் தூய்மை அடைய என்ன செய்ய வேண்டும்? இதற்கு சாஸ்திரங்கள் கூறும் உபாயம்தான் ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ் மூலம் மன தூய்மை கிடைக்கிறது. நமது புண்ணியங்களின் பலனை இன்ப வாழ்வுக்காக பயன்படுத்துகின்றோம். அப்படி இன்பத்துக்காக பயன்படுத்துவதை ப்ரேயஸ் என்று கூறுகிறோம். நமது புண்ணியத்தை இன்பங்களுக்காக பயன்படுத்தாமல் நம்முடைய மன தூய்மைக்காக பயன்படுத்துவோமாயின் அதுதான் ஸ்ரேயஸ். அதுபோல நமது பாவத்தினால் ஏற்படும் துன்பங்களை பொறுமையாக அனுபவிப்பதன் மூலமும் ஸ்ரேயஸ் ஏற்படுகிறது. இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமது செயல்கள் அனைத்தையும் கர்மயோகமாக செய்வதையே ஸ்ரேயஸ் என்று கூறுகிறோம். கர்மயோகத்தின் மூலம் நம் மனது தூய்மை அடைகிறது. வேதங்கள் அர்த்தக காமக என்று கூறிவிட்டு கடைசியாக மோக்ஷக என்று வழிகாட்டுகின்றன.
ஸ்ரேயஸ் மூலமாக நமது மனதை தூய்மை செய்து ஞானத்தின் மூலமாக மோட்சத்தையும் நாம் அடைகிறோம். இப்படி நமது வாழ்க்கையை முறைப்படி அமைத்துக் கொள்வதைத்தான் வேதங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன.